Vanakkam and welcome back to Jay's Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை தி கிரைம், மர்மம் மற்றும் திகில் நிறைந்த நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. அந்தி சாயும் மாலை நேரம். அந்த கடற்கரையோர ரெஸ்டாரண்ட்டில் சர்வர் கொண்டு வந்திருந்த டீ கோப்பை சற்றே ஆறி போயிருக்க எடுத்து உதடுக்கு பொருத்தி ஒரு வாய் குடித்தான் ஜே. வைத்துவிட்டு எதிரே இருந்தவனை பார்த்தான். பாஸ், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. சொல்லுங்க, ரொம்ப நேரமாக இப்படியே உட்கார்ந்துருக்க போர் அடிக்கு. இந்த ஃபோட்டோ பாரு என்றபடியே தன் கோட்டுக்கு உள்ளிருந்து ஒரு கவரை எடுத்து நீட்டினான். வாவ் பாஸ், யார் இது? செம்ம அழகாக இருக்கா. எனக்கே சொல்லாமல் என் கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? லுக் கிரிஷ், இவ நான் உனக்கு பார்த்த பொண்ணு கிடையாது. இவ பேர் நிரஞ்சனா. நம்மளோட அடுத்த கேஸ் இவகிட்ட இருந்து தான் தொடங்குது என்றபடியே இன்னொரு கவரை எடுத்து கிரீஷிடம் நீட்டினான். இது யார் பாஸ்? பொன்னம்பலத்துக்கு அண்ணன் மாதிரி இருக்கான். இவன் பேரு தான் உபேந்திரா, ரகசிய நிழலுலக தாதா. சட்ட விரோதமாக போதைப்பொருள் கடத்துறதுல கில்லாடி. ரொம்ப நாளாக இவனை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் எப்படியோ தப்பிச்சிட்றான். இப்போ ஏதோ முக்கியமான விஷயத்தில் இவன் ஈடுபட்டிருக்கிறதா ரகசிய தகவல். அது நிச்சயம் ஏதோ பயங்கரமான விஷயமாகத்தான் இருக்கணும். அது என்னன்னு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி பாஸ்? என்னத்தான் அவன் பெரிய தாதாவாக இருந்தாலும் அவன் பொண்ணுங்க விஷயத்தில் பெரிய வீக்னஸ். அந்த உபேந்திராவோட காதலித்தான் இந்த நிரஞ்சனா. நினைச்சேன், இவனை மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க பசங்களுக்கு தான் லட்டு மாதிரியான பொண்ணுங்க கிடைக்குது என கிரீஷ் முகத்தை சோகமாக வைத்துக்கொள்ள, போதும்டா ரொம்ப அலையாத, இன்னைக்கு நைட் ரெடியாயிரு. இரவு. அந்த ஆடம்பர பங்களா விளக்கு வெளிச்சத்தில் தங்க நிறத்தில் மின்ன. அந்த பங்களாவின் மதில் உயரமாக இருந்தது. பெரிய அளவில் கேட் பூட்டப்பட்டு காவலுக்கு முரட்டு தடியன் ஒருவன் நின்றிருந்தான். அந்த பால்கனியில் ஒரு பெண் வந்து நிற்க, அவளில் ரோஜா இதழ்கள் அந்த இருட்டில் கூட மின்னின. அவள் அணிந்திருந்த சில்க் சாரி காற்றில் பறந்து கொண்டிருக்க, அதே நேரம் பங்களாவிற்கு எதிரே புதிதாக கட்டி கொண்டிருக்கும் கட்டிடம் ஒன்றின் மறைவான இருட்டில் ரப்பெண்ண தன் கழுத்தில் அறைந்தான் கிரீஷ். ஷூ, என்னடா கொசு பாஸ். சரி, சொல்கிறத கவனமாக கேளு. அதோ அந்த பங்களா பால்கனில் நிற்கிறவ பேர் தான் நிரஞ்சனா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உபேந்திரா அங்கே வரப்போகிறான். நான் அதுக்குள்ளே அங்கே போய் நிரஞ்சனாவை பால்கனிக்கு கூட்டி வருவேன். அப்போது நீ உங்ககிட்ட இருக்கிற அந்த நைட் மோட் கேமராவில் ஃபோட்டோ எடு. ஓகே? ஓகே பாஸ். ஆனால் எப்படி போவீங்க? கேட்டில் ஒரு தடியை வேற நிற்கிறா. கேட் பக்கமாக யார் போக போகிறா? பின்ன ஜே அருகில் நீண்டதாக்கி இருந்த சாரம் கட்டும் கம்பை தூக்கி கொண்டான். என்ன பாஸ், ஜம்பிங்கா? எஸ் பார்த்து பாஸ், பழைய வடிவேல் படத்தில் வர மாதிரி கம்பை வச்சு ஜம்பிங் பண்ண போய் பால்ஸில் அடி வாங்கிக்க போறீங்க என்றான் கிரீஷ் சிரிப்பை அடைக்கப்படி. ஜே திரும்பி பார்த்து முறைத்தான். யூ இடியட், நான் ஸ்டேட் லெவல் சாம்பியன்டா என்றபடியே கம்பை தூக்கி கொண்டு நடந்தான். பாஸ், என்னடா அவ உள்ளே போயிட்டா? ஓகே பார்த்து பாஸ், சுவரில் கண்ணாடி துண்டும் கரண்ட் கம்பியும் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்டா என்றபடியே ஜே நடந்தான். ஜே கம்பை தூக்கி கொண்டு சத்தமிடாமல் நடந்து காம்பவுண்ட் சுவரை அடைந்தான். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து பின்னே சென்று கம்பை வாகாக பிடித்துக்கொண்டு சரேல் என்று ஒரு கம்பை சாய்வான கோணத்தில் செங்குத்தாக ஊண்ட கம்பு விஷக்கென்று சத்தமிட்டபடி அவனை மறுபுறம் சென்று சேர்த்தது. உள்ளே வந்த ஜே மறுபடியும் கம்பை ஊன்றி பால்கனிக்கு ஜம்ப் செய்ய சில நொடிகளில் ஜே பால்கனியில் இருந்தான். மேலே வந்ததும் கம்பை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு மெல்ல பால்கனியில் ஒண்டினான். மெல்ல எட்டி பார்க்க உள்ளே யாருமில்லை. பாத்ரூமில் நிரஞ்சனா குளித்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. பாத்ரூம் வாசல் அருகே பதுங்கினான் ஜே. நிரஞ்சனா குளித்து முடித்துவிட்டு டவலை கட்டிக்கொண்டு வெளியே வர ஜே விரைந்து செயல்பட்டு நிரஞ்சனாவை நெருங்கி வாயை போத்தி துப்பாக்கியை எடுத்து முதுகில் வைத்தான். ஹலோ மிஸ் நிரஞ்சனா, சத்தம் போடக்கூடாது. என் துப்பாக்கி பேசுறதை நான் விரும்பலை. யார் நீ? உன்னோட நலம் விரும்பி. என்ன செய்ய போகிற? என்னை விட்டுடு. மிஸ் நிரஞ்சனா, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஆ சொல்லு. பால்கனிக்கு நட. அவளை மெதுவாக பால்கனிக்கு நடத்தி சென்றான் ஜே. நிரஞ்சனா, என்ன பார் என்றபடியே கட்டிடத்தை நோக்கி கை காட்ட கிரீஷ் போட்டோ எடுக்க தயாரானான். திரும்பிய நிரஞ்சனாவை கட்டிப்பிடித்து ஜே அவள் உதட்டில் முத்தமிட்டான். பாஸ் என்றபடியே ஃபோட்டோவை கிளிக் செய்த கிரீஷின் காதில் பொறாமையால் புகை வந்தது. அதே நேரம் பங்களா வாசலில் ஒரு கார் வந்து நிற்க காரிலிருந்து இறங்கினான் உபேந்திரா. கூடவே இன்னொரு தடியனும் இறங்கினான். அவன் விநாயக், உபேந்திராவின் வலது கை. பங்களா கதவு திறந்து உள்ளே சென்றதும் எதிர்பட்டான் இன்னொருவன். அவனின் முரட்டுத்தனமான உருவம் எந்த கொலை குற்றங்களையும் அஞ்சாமல் செய்வான் என்பதை சொல்லியது. நிரஞ்சனா எங்க? மேலே இருக்காங்க ஐயா, போய் நான் கூப்பிட்டேன் என்று வர சொல். சரிங்க ஐயா என்றபடியே மாடிக்கு நடந்து போய் கூப்பிட்டான். அம்மா அம்மா, ஐயா வந்திருக்காரு, உங்களை கீழே வர சொல்கிறாரு. என்ன செய்வது என்று தெரியாத நிரஞ்சனா துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்த மிஸ்டர் ஜேவை பார்க்க அவன் உபேந்திராவை மேலே வர சொல் என சைகை காட்டினான். நான் இன்னும் ரெடியாகல, அவரை மேலே வர சொல்லு. அவன் கீழே சென்று விஷயத்தை சொல்ல அவள் அழகுக்கு மேக்கப் ஒன்றும் தேவையே இல்லை. நிரஞ்சனாவின் அழகை சிலாகித்தபடி உபேந்திரா மேலே சென்றான். நிரஞ்சனா மைடியர், நிரஞ்சனா உள்ளே வாங்க என்றபடியே கதவை திறந்த நிரஞ்சனாவை கண்டு, நிரஞ்சனா என்னோட தேவதையே, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தியா? உன்னை இன்னொரு முறை குளிக்க வைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று இழுத்து கொண்டு உள்ளே வர, ஹலோ உபேந்திரா, சிவபூஜையில் கரடி மாதிரி நான் இருக்கேன் போல, கதவை சாத்திட்டு சத்தம் காட்டாமல் இந்த பக்கமாக வர முடியுமா? டே யாரா நீ, எப்படி இங்கே வந்த? சத்தம் போடாத உபேந்திரா, முதல்ல கதவை சாத்து, இல்லை என் கையில் இருக்க துப்பாக்கி பேசும். ஜேவின் கையில் துப்பாக்கியை கண்ட உபேந்திரா அமைதியாகி கதவை சாத்திவிட்டு திரும்ப ஜே சரேலென தன் பாக்கெட்டிலிருந்த ஒரு சிறிய துப்பாக்கியை எடுத்து உபேந்திராவை நோக்கி சுட பிஷக் என சிறிய அளவில் சத்தமிட்டபடி உபேந்திராவின் கழுத்தில் பாய்ந்தது. கழுத்தில் ஏதோ குத்திய உணர்வை பெறுமுன் உபேந்திரா கீழே சரிந்தான். ஏய், அவர் ஏன் சுட்ட? நான் அவனை சுடலை, அது ஆள மயக்கமடைய செய்கிற ஒரு சின்ன ஊசி. அடுத்து நீதான். என்னை கொல்ல போறியா? அது நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறத பொறுத்து. வா பெட்டில் படு என்றபடி அவளை இழுத்து படுக்கையில் கட்டி போட்டுவிட்டு நிமிர்ந்தான். உபேந்திரா தரையில் வித்தியாசமான கோணத்தில் விழுந்து கிடந்தான். அவனை நெருங்கியவன் அவன் உடைகளை சோதிக்க தொடங்கினான். உபேந்திராவின் கோட்டு பையில் ஒரு மிக சிறிய டைரி கிடக்க திறந்து பார்த்தான். வார்த்தைகள் ஒழுங்கற்று எழுதப்பட்டிருக்க கீழே போட்டவன் மறுபடி அதை எடுத்து பார்த்தான். இது சங்கீத மொழியாக இருக்க வாய்ப்பிருக்கு, எல்லாத்தையும் படம் எடுத்துக்குவோம், பின்னாடி உதவலாம் என நினைத்தபடி தனது செல்போன் கேமராவில் எல்லா பக்கங்களையும் போட்டோ எடுத்துக்கொண்டான். எடுத்து முடித்ததும் திரும்பவும் உபேந்திராவின் கோட்டு பையில் வைத்தவன் உபேந்திராவின் கைகளில் இருந்த மோதிரங்களையும் கழுத்தில் இருந்த நகைகளையும் எடுத்துக்கொண்டான். நிரஞ்சனாவிடம் திரும்பியவன், நிரஞ்சனா, உபேந்திரா கூடவே ஒரு தடியன் நிற்பான், அவனை எப்படியாவது வெளியே அனுப்பு என்றபடியே அருகில் இருந்த தொலைபேசியை எடுத்து அவள் அருகில் வைத்தான். இன்டர்காமில் என்னை சுற்றியவள் கீழே இருந்த இன்னொரு தொலைபேசியை தொடர்பு கொண்டாள். வேலைக்கார தடியன் அதை எடுத்தான். கந்தசாமி, விநாயக் கிட்ட ஃபோனை கொடு. விநாயக், அம்மா உன்கிட்ட பேசணுமாம் என்றபடியே தொலைபேசியை விநாயக்கிடம் கொடுத்தான். சொல்லுங்க விநாயக், ஐயாவுக்கு வயிறு சரியில்லை போல, போய் மாத்திரை வாங்கிட்டு வாயேன். ஓகே. ஃபோனை வைத்தவன், நான் மெடிக்கல் ஷாப் வரை போயிட்டு வரேன், பார்த்துக்கோ என்றபடி கார் சாவியை கையில் சுற்றியபடியே போய் காரை ஸ்டார்ட் செய்து கிளப்பினான். ஜே பால்கனியின் மறைவிலிருந்து கார் கிளம்புவதை பார்த்து கொண்டிருந்தான். கார் சென்று கேட் மூடியது. ஓகே நிரஞ்சனா, உன்னோட வேலைக்காரனை கூப்பிடு. கந்தசாமி, கொஞ்சம் மேலே வா என தொலைபேசியில் கூப்பிட கந்தசாமி மேலே வந்தான். அம்மா அம்மா உள்ளே வா. கந்தசாமி நிரஞ்சனாவை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தவன் விழுந்து கிடந்த உபேந்திராவை பார்த்து விட்டான். அம்மா, ஐயாவுக்கு என்னாச்சு என்றபடியே உபேந்திராவை நோக்கி குனிய ஜே தன்னுடைய கையில் இருந்த மயக்க செய்யும் துப்பாக்கியை கொண்டு கந்தசாமியை நோக்கி சுட, ஆனால் அது சுடவில்லை. ஜேவை கண்டு கொண்ட கந்தசாமி டே என்றபடி அருகில் இருந்த நாற்காலியை தூக்கி ஜேவை நோக்கி வீசினான். நாற்காலி சரியாய் ஜேவின் தலையை தாக்க ஜே தடுமாறினான். வாடா என் மவனே, இந்தா வாங்கிக்க என்றபடியே முஷ்டியை முறுக்கி ஜேவின் வயிற்றில் குத்த ஜே பின்னடைந்தான். துப்பாக்கியால் சுட விரும்பாத ஜே பின்னால் சற்றே விலகினான். அதை பயன்படுத்தி கொண்ட கந்தசாமி ஜேவை எத்த ஜே கீழே விழுந்தான். துப்பாக்கியும் கீழே விழுந்தது. அருகில் இருந்த இன்னொரு நாற்காலியை தூக்கி கொண்டு ஜேவை நோக்கி ஓங்கினான். உருண்டு தப்பித்தான் ஜே. நாற்காலி தரையில் மோதி உடைந்தது. உருண்ட வேகத்தில் நிமிர்ந்த ஜே கந்தசாமியின் காலை வாரிவிட கந்தசாமி பொத்தென்று தரையில் விழுந்தான். விழுந்த கந்தசாமி உடைந்த நாற்காலியை எடுத்து ஜேவை நோக்கி வீசினான். ஜே விலகி கொண்டான். கந்தசாமி கீழே விழுந்து கிடந்த ஜேவின் துப்பாக்கியை நோக்கி நகர்ந்தான். ஜே அவனை மிதித்தான். வேகமாக எழுந்த ஜே கந்தசாமியை கழுத்தையும் பேண்டையும் ஒரு சேர அழுத்தி சுவற்றில் மோதினான். கந்தசாமியின் நடுமண்டை சுவற்றில் மோதியது. பொறி கலங்கி தள்ளாடிய கந்தசாமியை நோக்கி ஒரு குத்துவிட அவன் மயங்கி கீழே விழுந்தான். நிரஞ்சனா வா என்றபடியே இழுத்துக்கொண்டு ஓடினான் ஜே. எங்க? கார் செட்டுக்கு. கார் சாவியை எடுத்துக்கோ வேகமா. கார் சாவியை எடுத்துக்கொண்ட நிரஞ்சனாவை தள்ளிக்கொண்டு ஓடினான் ஜே. நிரஞ்சனா நீ காரை ஓட்டு, எதுவும் தப்பா பண்ண நினைக்காத, என்னோட துப்பாக்கி உன்னை குறிப்பார்த்துக்கிட்டே இருக்கும் என்றபடியே நிரஞ்சனாவை காரில் ஏற்றி தானும் ஏறினான். நிரஞ்சனா காரை கிளப்பினாள். அப்பொழுது மாடி அறையில் மயக்கம் தெளிந்து எழுந்த கந்தசாமி கார் கிளம்பும் சத்தத்தை கேட்டான். விரைந்து எழுந்தவன் கேட் காவல் அழுக்கி போனில் பேசினான். இப்போ ஒரு கார் கிளம்பி வருது, அந்த காரை வெளியே விடாத, நம்ம ஐயாவை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றபடியே தனது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு திரும்பினான். எதிரில் கார் வந்தது. ஏய் நிப்பாட்டு, இல்லை சுடுவேன் என்றபடியே சுட குண்டு காரின் முகப்பு கண்ணாடியை கிழித்து கொண்டு சென்றது. சற்றும் தாமதிக்காத ஜே காவலாளியை சுட்டான். குண்டு குறி தவறாமல் காவலாளியின் கையை துளைத்தது. மரியாதையா கதவை தர, இல்லை நீ சாவ என்று ஜே கத்த குண்டு துளைத்ததால் வழியில் துடித்து கொண்டிருந்த காவலாளி உயிர் பயத்தில் கதவை திறந்தான். நிரஞ்சனா காரை கிளப்பு. கார் வேகமாக வெளியே சென்றது. நிறுத்து. துப்பாக்கி சத்தம் கேட்டதால் கட்டிடத்திலிருந்து வெளியே வந்திருந்த கிரிஷ் பாஸ் என கூவ வேகமாக ஏறு கிரிஷ். நிலைமை புரிந்த கிரிஷ் வண்டியின் விண்டோவில் தொற்றிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். நிரஞ்சனா கோ ஃபாஸ்ட். கார் புகையை உமிழ்ந்துவிட்டு பறந்தது. அத்தியாயம் 2. 20 நிமிடங்களுக்கு பிறகு விநாயக் சென்ற கார் உள்ளே நுழைந்தது. வாசலில் பதட்டமாக நின்று கொண்டிருந்தான் கந்தசாமி. விநாயக் ஏன் இவ்வளோ நேரம்? ஏன் என்ன ஆச்சு? நம்ம ஐயாவை அடித்து மயக்கமாக்கி நிரஞ்சன அம்மாவோட காரில் தப்பிச்சு ஓடிட்டான் ஒருத்தன். ஐயா எங்க? யார் அவன்? ஐயா மேலே மயக்கமாக கிடக்கிறாரு, அவன் யாருன்னு தெரியல. இருவரும் மேலே சென்று பார்த்தார்கள். தான் வரும் முன் இங்கு பெரிய போராட்டமே நடந்தது என்பது விநாயகருக்கு புரிந்தது. கந்தசாமி ஐயாவை தூக்கு, அவர் இப்பொழுதுக்கு எந்திரிக்க மாட்டார் போல இருக்கு, பெட்டில் படுக்க வச்சிடுவோம், காலையில் எந்திரிக்கட்டும். உன்னையும் ஐயாவையும் அடித்தவனால எப்படி உள்ளே வர முடிஞ்சுது? அதான் எனக்கும் புரியல. லேசாக பட்டாலே மணி அடிக்கிற கரண்ட்டு கம்பி இருக்கு, வாசலில் துப்பாக்கியோட வாட்ச்மேன் இருக்கான், இருந்தும் எப்படி உள்ளே வர முடிஞ்சுது? எனக்கு என்னமோ நிரஞ்சன மேலே தான் சந்தேகமாக இருக்கு விநாயக். நீ சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், அவ தான் அவனை உள்ளே கொண்டு வந்திருப்பா என்றபடி சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். ஆமாம், இல்லைனா 2 பேரும் சேர்ந்து காரில் போவாங்களா? ஐயா முழிக்கட்டும், காலையில் பார்த்துக்கலாம். மறுநாள் காலையில் பாஸ் சிங்கத்தோட குகையிலேயே நுழைஞ்சி தப்பிச்சு வந்திருக்கீங்க, இந்தாங்க சூடா டீ சாப்பிடுங்க என்றவாறே ஜேவுக்கும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த நிரஞ்சனாவுக்கும் தேநீர் கொடுத்த கிரிஷ் தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். கிரிஷ் ஃபோட்டோலாம் நல்லா எடுத்தியா? சூப்பராக வந்திருக்கு பாஸ், அதுவும் நிரஞ்சனா உதட்டில் பச்சைக்குன்னு கிஸ் கொடுத்தீங்க பாருங்க, அது அப்படியே எடுத்துட்டேன். குட், அந்த ஃபோட்டோவெல்லாம் இந்த செல்லுக்கு ஏற்றி விடு. நிரஞ்சனா இது உன்னோட ஃபோன் தானே? ஆமாம், எப்போ எடுத்தீங்க? நேத்தே எடுத்துட்டேன். நீ இப்போ என்ன பண்ணுற? உன்னோட ஃபோனில் செட்டிங்ஸில் போய் உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை எடுத்து நார்மலுக்கு கொண்டு வா என்றான். நிரஞ்சனாவும் அவ்வாறே செய்தாள். கிரிஷ் கேட்ச் திஸ். நிரஞ்சனாவோட செல்லில் இருக்கிற ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிடு. நேற்று நீ எடுத்த ஃபோட்டோ ஒன்று விடாமல் உன்னோட செல்லில் ஏற்றி கொண்டு வா. பாஸ் இதெல்லாம் எதுக்கு? சொல்கிறேன், முதல்ல கொண்டு வா. கிரிஷ் பரபரவென லேப்டாப்பை ஆன் செய்து 15 நிமிடத்தில் புகைப்படங்களை மாற்றிக்கொண்டு வந்தான். வாங்கி பார்த்த ஜே புன்னகையுடன் நிரஞ்சனாவை நெருங்கினான். நிரஞ்சனா இதை பாரு என்றபடியே செல்போனை நீட்ட வாங்கி பார்த்த நிரஞ்சனா முகம் சிவந்தாள். இப்போ நான் என்ன பண்ண போறேனா, இதையெல்லாம் உபேந்திராவோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப போகிறேன். இதையெல்லாம் பார்த்த உபேந்திரா நான் உன்னுடைய ரகசிய காதலன்னு சொல்லிட்டு நம்பிடுவான். இதெல்லாம் என்னை கட்டாயப்படுத்தி தானே எடுத்தீங்க? எஸ், ஆனால் அது உபேந்திராவுக்கு தெரியாதே. ஓகே, நான் அவனுக்கு அனுப்பிட்டேன். இதையெல்லாம் பார்த்தா நேற்று அவன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னே எடுத்த படம்னு அவன் நம்பணும் என்று ஜே அவளை மிரட்டியபடியே உபேந்திராவின் எண்ணுக்கு புகைப்படங்களை அனுப்பினான். இதையெல்லாம் பார்த்தா உபேந்திரா என்னை கொன்னுடுவான். ஏற்கனவே அவனுக்கு உன்மேல நிறைய சந்தேகம். இதையெல்லாம் பார்த்தா அவன் கண்டிப்பா உன்னை கொன்னுடுவான். ஸோ நீ எங்களுக்கு உதவி பண்ணா நான் உனக்கு உதவி செய்வேன். நான் என்ன செய்யணும் என்றால் நிரஞ்சனா வேறு வழி இல்லாமல். நாங்கள் சொல்கிறபடி செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் உன்னை பாதுகாப்போம். இல்லைனா நீ உபேந்திரா கிட்ட மாட்டி சாக வேண்டியதுதான். சரி, நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன். அதே நேரம் பங்களாவில் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்த புகைப்படங்களை பார்த்து கொதித்து கொண்டிருந்தான் உபேந்திரா. பொட்ட நாய், உன்னை சும்மா விட மாட்டேண்டி. என்னாச்சுங்க ஐயா என்றான் விநாயக். அவள் துரோகி ஆகிட்டா, அவளை உயிரோடு விடக்கூடாது விநாயக் என்று கொதித்த உபேந்திராவின் கையிலிருந்த செல்லை வாங்கி புகைப்படங்களை பார்த்தான். இதெல்லாம் நேற்று நைட் எடுத்த ஃபோட்டோக்கள். ஆமாம், நேற்று எடுத்ததுதான். கந்தசாமியும் ஒப்புக்கொண்டான். அவளை விடக்கூடாது விநாயக். எங்கே இருந்தாலும் அவளை தேடி பிடிச்சு கொள்ளணும். அப்பொழுது தொலைபேசி ஒலிக்க எடுத்து காதில் வைத்து கொண்டான் உபேந்திரா. ஹலோ யாரு? ஹலோ உபேந்திரா, நான் யாருங்கிறது முக்கியமில்லை. உன்னோட நிரஞ்சனாவின் ரகசிய காதலனோட எதிரி நான் தான். அந்த ஃபோட்டோவை உனக்கு அனுப்பினேன். ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன். உன்னோட காதலி இப்போ அவளோட ரகசிய காதலனோட இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அது மட்டும் உண்மையாக இருந்தா சரி சொல்லு, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? எனக்கு பணம் வேண்டாம் பிரதர். எதிரியோட எதிரி எனக்கு நண்பன் கான்செப்ட் தான். அதனால் நான் உனக்கு இதை சொல்கிறேன். அவள் இப்போது தன்னோட புது காதலனோட ஹோட்டல் நியானில் 97வது ரூமில் தங்கியிருக்கா. நீங்கள் போனால் அவளை பிடிச்சிடலாம். வச்சிடவா என்றபடியே ஃபோனை வைத்தான் கிரீஷ். குட் என்றபடியே தம்சப்பை காட்டினான் ஜே. முக்கியமான தகவலா ஐயா கேட்டான் விநாயக். ஆமாம், நிரஞ்சனா இப்போது எங்கே இருக்கான்னு தகவல் கிடைச்சிருக்கு. யார் தகவல் சொன்னது? அந்த சிறுக்கியோட புது காதலனோட எதிரியாம். அவன் சொன்ன தகவல் உண்மைன்னு எப்படி நம்புறது? அதையும் போய் பார்த்துடுவோம். நீயும் கந்தசாமியும் ஹோட்டல் நியான் போங்க. அங்கே அவங்க இருந்தா அங்கேயே அவளை சுட்டு கொண்டுடுங்க. சரி. விநாயக்கும் கந்தசாமியும் கிளம்பினர். அதே நேரம் ஜேவின் வீட்டில். இப்போ நாம் எங்கே போகிறோம் என்றாள் நிரஞ்சனா. ஹோட்டல் நியானுக்கு. அவளை காரில் ஏற்றியபடியே பதில் சொன்னான் கிரீஷ். ஹோட்டல் நியான் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்தியபடி இறங்கினர் விநாயக்கும் கந்தசாமியும். இந்தா இதை வச்சுக்க என்றபடியே விநாயக் கந்தசாமியிடம் துப்பாக்கியை நீட்டினான். அவள் எங்கே இருக்கா? கந்தசாமி கேட்டான். ரூம் நம்பர் 97ல். நாம் அங்கே வருமோன்னு நிரஞ்சனாவுக்கு தெரியுமா? இருக்காது. நாம் இங்கே வர்றது நமக்கு ஃபோன் செஞ்சவனுக்கு கூட இப்பொழுதுக்கு அது தெரியாது. சொல்லியபடியே 97ஆம் அறைக்கு செல்ல வேண்டிய லிஃப்ட் பொத்தானை அமுக்கினான் விநாயக். அதே நேரம் அந்த இருவரையும் 2 ஜோடி கண்கள் கண்காணித்து கொண்டிருந்தது. லிஃப்ட் கதவு திறந்தது. இருவரும் நடந்து 97ஆம் என்னுடைய அறைக்கு சத்தமில்லாமல் நடந்தனர். எல்லா அறை கதவுகளும் பூட்டி நிசப்தமாயிருக்க இருவரும் 97ஆம் அறையை தட்டினர். அறையிலிருந்து கதவு திறப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. என்ன, உள்ளே இருந்து எந்த சத்தமும் வரல என்றான் கந்தசாமி. உள்ளே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். உன்னோட மாஸ்டர் கீயை வச்சு கதவை திற. கந்தசாமி மாஸ்டர் கீ உதவியுடன் கதவை திறக்க முயன்றான். சில நிமிடங்களுக்கு பிறகு கிளிக் சத்தத்துடன் கதவு திறந்து அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் உள்ளே நுழைவதை கீழே பார்த்த அதே கண்கள் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தது. அவங்க 2 பேரும் இங்கே தான் தங்கியிருந்திருக்காங்க. இருவரும் அறையை அங்குலம் அங்குலமாக அலசி ஆராய்ந்தார்கள். கீழே கசங்கி கிடந்த ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்தான் கந்தசாமி. விநாயக், இங்கே பாரு, நிரஞ்சனாவோட காதலன் ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவள் அதை படிச்சுட்டு கீழே கசங்கி போட்டுட்டு போயிருக்கா. என்ன எழுதியிருக்கதில் வாசிக்கிறேன் கேள். டியர் நிரஞ்சனா, அவசரமாய் ஒரு வேலை வந்துவிட்டது. அதனால் சொல்லிக்கொள்ளாமல் புறப்படுகிறேன். அடுத்து நாம் எங்கே சந்திப்பது என்று பிறகு உனக்கு ஃபோனில் சொல்கிறேன். இப்படிக்கு விஜய். அதே நேரம் இவ்வளோ நிமிடங்களாய் அவர்களை கண்காணித்து கொண்டிருந்த அந்த விழிகள் செல்போனை எடுத்து அவசரமாய் டயல் செய்து பேசியது. ஹலோ ஜே, அவங்க உள்ளதான் இருக்காங்க. கந்தசாமி, நிரஞ்சனா இன்னும் இங்கே தான் தங்கியிருக்கா போல இருக்கு. அவள் எப்படியும் இங்கே தான் மறுபடியும் வரணும். நீ ரூம்லேயே இரு. நான் கீழே வாசலில் இருக்கேன். அவள் வந்ததும் நான் உனக்கு சிக்னல் தரேன். உடனே கீழே வந்துரு. இங்கே இருந்து அவள் டெட்பாடி தான் மறுபடி வெளியே போகணும் சொல்லிவிட்டு வாசலுக்கு நடந்தான். விநாயக் வாசலை அடைந்த அதே நொடி கிரீஷும் நிரஞ்சனாவும் வந்த கார் வெளியே நிற்பதற்கும் சரியாக இருந்தது. விநாயக் கந்தசாமிக்கு சிக்னல் தர அவன் அவசரமாய் கீழே ஓட ஆரம்பித்தான். அதே நேரம், நிரஞ்சனா, உங்களுக்கு ரூம் நம்பர் 97 புக் பண்ணியிருக்கு, நீங்கள் அங்கே தங்கிக்கலாம் என்றான் கிரீஷ். எனக்கு பயமாக இருக்கு. பயப்படாதீங்க, நீங்கள் இங்கே தங்கியிருக்கிறது உபேந்திராவுக்கும் அவனோட ஆட்களுக்கும் தெரியாது, அதனால் நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம் என்றபடி சாவியை நீட்ட அதே நேரம் விநாயக் நிரஞ்சனாவுக்கு குறிவைத்தான். கிரீஷின் செல்போன் அலறியது. ஹலோ கிரீஷ், நிரஞ்சனாவை கூட்டிகிட்டு உடனே தப்பிச்சிடுங்க, உபேந்திராவோட ஆட்கள் அங்கே துப்பாக்கியும் கையுமா இருக்காங்க. கிரீஷ் போனில் வந்த தகவலை செவிமடுத்து கொண்டிருக்கும் அதே வினாடி துப்பாக்கியோடு ஒருவன் நிரஞ்சனாவுக்கு குறிவைத்து கொண்டிருப்பதை கவனித்து விட்டான். நிரஞ்சனா, வேகமாக வண்டியிலே ஏறு. நிரஞ்சனா புரியாமல் கிரீஷை பார்த்து கொண்டிருக்க கிரீஷ் நிரஞ்சனாவின் கையை பிடித்து இழுத்து காருக்குள் திணித்து கதவை அறைந்தான். நிரஞ்சனா காருக்குள் இழுக்கப்பட்டதை கண்ட விநாயக் ட்ரிக்கரை அழுத்த தோட்டா சீறிக்கொண்டு காரை தாக்கியது. கிரீஷ் முழு வேகத்தில் ஆக்சிலேட்டரை மிதித்தான். கார் விருட்டென்று பறந்தது. அத்தியாயம் 3. நிரஞ்சனா வந்த கார் சீறிக்கொண்டு போனதால் விநாயக் செய்வதறியாது திகைத்து நின்றான். துப்பாக்கி வெடித்த சத்தம் கேட்டு ஆங்காங்கே ஆட்கள் கூட ஆரம்பிக்க விநாயக் பக்கத்தில் கந்தசாமி காரை கொண்டு வந்து நிறுத்தினான். விநாயக் உடனே தாமதிக்காமல் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. பட்சி பறந்துடுச்சு. விநாயக் கையால் காரை அறைந்தான். மிஸ்டர் ஜேவின் வீடு வாசலில் கார் தரை தேய்த்து கொண்டு பிரேக் அடித்து நின்றது. காரிலிருந்து பதட்டத்துடன் இறங்கினாள் நிரஞ்சனா. என்ன நிரஞ்சனா, வந்துட்ட? உபேந்திராவுக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. அங்கே அவங்க வந்து என்னை துப்பாக்கியால் சுட முயற்சி பண்ணாங்க. ஓ, நீ இங்கே இருந்தா தானே உன் உயிருக்கு ஆபத்து. இந்தா ஹைதராபாத் போகிறதுக்கு விமான டிக்கெட், இந்தா இதையும் பிடி. இது நடமாடும் நகைக்கடை போல இருந்த உபேந்திரா போட்டிருந்த நகைங்க பின்னாடி உபயோகப்படும்னு தான் கலட்டி வச்சிருந்தேன். இந்தா இதை நீ வச்சுக்க. அங்கே எங்களோட ஆளுங்க உனக்கு தேவையான பாதுகாப்பு தருவாங்க, நீ போகலாம். கிரீஷ், பாஸ் போ, நிரஞ்சனாவை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வா. பாஸ், எனக்கு விளங்கலை. என்ன? இங்கே நடக்கிறது தான். நிரஞ்சனாவோட தேவை நமக்கு முடிஞ்சிருச்சு கிரீஷ், இனி அவள் நமக்கு உபயோகப்பட மாட்டா. போ, அவளை ட்ராப் பண்ணிட்டு வா. ஓகே, பை நிரஞ்சனா. தேவைப்பட்டா நான் உன்னை தொடர்பு கொள்கிறேன். நிரஞ்சனா ஒருவித தொய்வோடு கிரீஷோடு நடந்தாள். சிபிஐ ஆஃபீஸ். சிபிஐ அலுவலக தலைவர் அறையில் இதமான ஏசி குளிரெடுத்து கொண்டிருக்க தலைவர் இருக்கையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் நடராஜ். எதிரில் அமர்ந்திருந்தான் ஜே. இருவர் எதிரிலும் தேநீர் கோப்பைகள். ஆக நாம விரிச்ச வலையில உபேந்திரா விழுந்துட்டான்னு சொல்கிறீங்களா ஜே? கண்டிப்பா சார், இல்லைனா நிரஞ்சனாவை சுட ஆளை அனுப்பியிருக்க மாட்டான். அவன் அனுப்பின ஆள் பப்ளிக் பிளேஸில் துப்பாக்கியால் சுட்டிருக்கான். அது போக நான் உபேந்திராவோட வீட்டில் வச்சுட்டு வந்த மைக்ரோ ரிசீவரில் நடந்த உரையாடல்கள் புகைப்படங்கள் அத்தனையும் இதில் பதிவாயிருக்கு பாருங்க என்றபடியே பென்ட்ரைவை நீட்டினான். இப்போ உபேந்திராவோட ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? விஜயும் நிரஞ்சனாவும் அடுத்து சந்திக்க போகிற இடம் எதுன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க என்றபடி புன்னகைத்தான் ஜே. அப்புறம் சார், உபேந்திராவோட கோட்டில் இருந்து நான் எடுத்த நோட் புக்கில் இருந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் நினச்ச மாதிரியே அது சீக்ரெட் கோட் தான் ஜே. நம்ம நிபுணர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் இதோ இந்த பேப்பரில் இருக்குது என்றபடியே ஒரு காகிதத்தை நீட்டினார். தேங்க்ஸ் சார். இந்த சீக்ரெட் கோடில் வர ஒரு குறிப்பு ரொம்ப முக்கியமானது. உபேந்திராவோட சென்னை ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கான், பேரு குப்தா. அவன் இங்கே தான் ஒரு ட்ரேடிங் கம்பெனி நடத்திட்டு வரான். அவனும் உபேந்திராவும் சமீபத்தில் நமக்கு கிடைச்ச ரகசிய தகவல் படி ஒரு திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது என்னன்னு நாம் கண்டுபிடிச்சாக்கணும் ஜெய். கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். என்னோட இப்பொழுது வேலை என்ன? மும்பையிலிருந்து வந்திருக்கிற ஒரு மாடல் அழகிய நீங்கள் சந்திக்கணும் ஜே. அவள் பேர் வந்தனா, இன்னைக்கு தான் வந்திருக்கா. அவளுக்கும் இந்த உபேந்திரா அண்ட் குப்தா கோஷ்டிக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே சார். இருவரும் பரஸ்பரம் கை குலுக்கி கொண்டு புன்னகையுடன் பிரிந்தார்கள். ஹோட்டல் தாஜ் கிளப் ஹவுஸ். மாடர்ன் கேர்ள்கள் பூனை நடை நடந்து தங்கள் அழகுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்க, பாஸ் கண்ணுக்கு குளிர்ச்சியா எப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்குது பாருங்க. டேய், வந்த இடத்துலையும் ஆரம்பிச்சிட்டியா? பாஸ், இதெல்லாம் ஒரு போதை பாஸ். சரக்கடிக்கிற மாதிரி இப்படி சொப்பன சுந்தரிகளை தரிசிக்கிறதும் போதை பாஸ். ஜே கிரிஷி கவனிப்பதை நிறுத்திவிட்டு மாடர்ன் கேர்ள்ஸ் உடை மாற்றும் அறை எங்கிருக்கிறது என தேடினான். ஒரு ஓரத்தில் இருப்பதை கண்டவன் கிரிஷியை கூப்பிடலாம் என்று நினைத்து அவன் பக்கம் திரும்ப கிரிஷோ அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு போகும் வரும் பெண்களை ரசித்து கொண்டு கைத்தட்டி கொண்டும் விசிலடித்து கொண்டும் இருப்பதை கண்டு தலையில் அடித்து கொண்டவன் ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி நடந்தான். ட்ரெஸ்ஸிங் ரூம் அருகே பாடிகார்டு ஒருவன் நின்று கொண்டிருக்க ஜே அவனை கவனிக்காமல் உள்ளே நுழைய முயற்சித்தான். ஹலோ, இது மாடல் கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம். இங்கே யாரும் வரக்கூடாது. நான் உள்ளே போய் ஆகணுமே. அதெல்லாம் கூடாது. சரி, இதை பார் என்றபடியே தன் அடையாள அட்டையை எடுத்து நீட்ட, சார் என்ன, நான் போகலாமா? போங்க சார் என்றபடியே கதவை திறந்து விட்டான். உள்ளே அறை பரபரப்பாக இருந்தது. ஆங்காங்கே பெண்கள் அரைக்குறை ஆடையுடன் உடை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்க சிலர் மேக்கப் போட்டுக்கொண்டு இருந்தனர். அந்நியன் ஒருவன் உள்ளே நுழைந்ததை கண்டு அவர்கள் எந்த உணர்ச்சியும் காட்டாது தங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்க கிரிஷை உள்ளே கூட்டி வராதது எவ்வளோ நல்லதாக போய்விட்டது என்று புன்னகைத்து கொண்டான். அங்கே யார் வந்தனா என தெரியாத ஜே, இங்கே யார் மிஸ் வந்தனா சத்தமாக கேட்டான். நான் தான் என முகத்திற்கு மேக்கப் போட்டு கொண்டிருந்த ஒரு அழகு மயில் தலை திரும்பி பார்த்தது. அவள் அருகே சென்ற ஜே, மிஸ் வந்தனா? ஆமாம், நான் தான். என்னை தெரியுமா? நான் ஜே. ஜே, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. நான் போட்டிக்கு ரெடி ஆகணும். நீங்கள் போகலாம் என்றபடியே முகத்திற்கு மேக்கப் போட ஆரம்பித்தாள். உனக்கு என்னை பற்றி தெரிய வாய்ப்பில்லை தான். ஆனால் எனக்கு சுக்லா பற்றி தெரியும். என்னோட அப்பாவை பற்றியா என்று அதிர்ச்சியுடன் திரும்பினாள். அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு அவர் எங்கே இருக்கார்னு தெரியும். போட்டி முடிஞ்சதும் என்ன வந்து பாரு. நான் வெளியே தான் ரிசப்ஷன் ஹாலில் இருப்பேன் என்றபடி கதவை திறந்து வெளியேறினான் ஜே. அழகி போட்டி முடிந்ததும் ஜே கிரிஷுடன் ஹாலில் உட்கார்ந்திருக்க அங்கே வந்த வந்தனா, ஜே சொல்லுங்க, எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் அப்பா மிக சிறந்த சிற்பி. மும்பையில் அவர் நடத்திட்டு வர சுக்லா சிற்பக்கலை கூட பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, அவர் மக்கள் புரட்சி படை அப்படிங்கிற இயக்கம் நடத்தின ஒரு பேங்க் கொலையில் சம்மந்தப்பட்டு தலைமறைவாக இருக்காரு. இந்திய உளவுத்துறை அவரை தேடிட்டு வருது. நான் சொல்கிறது சரியா? சரிதான். ஆனால் இதெல்லாம் பழைய செய்தி. புதுசாக ஏதாவது சொல்லுங்க. மிஸ் வந்தனா, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. விலை இல்லாமல் அதை சொல்ல முடியுமா? எவ்வளோ பணம் வேணும்? நோ, எனக்கு பணம் வேணாம். எனக்கு உன்னோட உதவி தான் வேணும். என்ன உதவி? உன் அப்பா எங்கே இருக்கார்னு உனக்கு தெரியுமா மிஸ் வந்தனா? இல்லை, எனக்கு தெரியாது. இந்திய உளவுத்துறை கூட என்னை கண்காணிச்சிட்டு இருக்கு. என்னோட அப்பா பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ண நான் தயார். நிஜமாவா? நான் நம்பலாமா? உனக்கு மக்கள் புரட்சி படை இயக்கத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்க போகிறேன்? ஓகே, நான் உன்னை நம்புகிறேன். என்னோட அப்பா எங்கே இருக்கார்? எனக்கு தெரியும். சரி, சொல்லுங்க. மும்பை பேங்க்கில் கொள்ளையில் சம்மந்தப்பட்டிருந்த உங்கள் அப்பா தலைமறைவாக மக்கள் புரட்சி படை அப்படிங்கிற இயக்கம் தான் உதவுச்சு. அந்த அமைப்போட தலைவன் தான் உபேந்திரா. அவன் ரொம்ப மோசமானவன். அந்த இயக்கம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட சம்மந்தப்பட்டிருக்கு. தன்னோட எதிரிகள் இல்லாமல் ஆகணும்னு நினச்ச சில அரசியல்வாதிகள் கூட உபேந்திரா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஒருத்தன் தான் குப்தா. அவன்தான் உன் அப்பா தலைமறைவாக உதவி செஞ்சவன். அவன்தான் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கணும். உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் எப்படி தெரியும்? நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர். எங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. உபேந்திரா கிட்ட இருந்த நோட் புக்கில் இருந்த சீக்ரெட் கோடை ஆய்வு செஞ்சப்ப குப்தா சென்னையில் இருக்கிற தகவல் கிடைச்சிது. அப்போ என்னோட அப்பாவும் இங்கே தான் இருக்காரா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். மிஸ் வந்தனா, நீ உதவி பண்ணா உங்கள் அப்பாவை என்னால் கண்டுபிடிச்சி தர முடியும். சென்னை பிரிவு அதிகாரியான உங்களுக்கு என்ன இதில் அக்கறை? காரணம் இருக்கு. மும்பை பேங்க்கில் நடந்த கொள்ளையை போலவே உங்கள் அப்பாவை வச்சு ஒரு சதித்திட்டம் புதுசாக அதுவும் சென்னையில் உருவாக்கி இருக்கிறதா நாங்கள் சந்தேகப்படுறோம். எங்கள் அப்பாவை நான் நம்புகிறேன் ஜே. எங்கள் அப்பா சின்ன உசுருக்கு கூட கெட்டது செய்ய நினைக்காதவர். அவர் இப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு வந்தனா. நாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே கிரிஷ், நாம் போகலாம் என்றபடியே திரும்பி பார்க்க கிரிஷ் உட்கார்ந்தபடியே தூங்கியிருந்தான். ஜே, கிரிஷ், வந்தனா மூவரும் காரில் அமர்ந்திருக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கார் நின்றது. இதுதான் குப்தாவோட கம்பெனி. குப்தா தன்னோட ரகசிய வேலைக்கு பயன்படுத்துகிற போலி கம்பெனி. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு ஆட்கள் நடமாட்டம் அதிகமில்லாத இடத்தில் கம்பெனி வச்சிருக்கான். பார்த்தீங்களா பாஸ்? எஸ், அப்போ தானே அவனுக்கு வசதியாக இருக்கும். ஜே, என் கூட வந்த மாடல் கேர்ள்ஸ் எல்லாம் ஷோ முடிஞ்சு இந்நேரம் கிளம்பி போயிருப்பாங்க. நான் எங்கே தங்கிறது? கவலைப்படாதீங்க மிஸ் வந்தனா, எங்கள் கூடவே தங்கிக்கலாம். ஜேவின் வீட்டில். கிரிஷ், இன்னைக்கு நைட்டு நாம் குப்தாவோட கம்பெனியை சோதனை போட போகிறோம். பூட்டை உடைச்சி உள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான். இரவு. ஜே, பி கேர்ஃபுல் என்றாள் வந்தனா. ஏன், நானும் தான் போறே, எனக்கு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கும் சேர்த்துதான் என்றாள் வந்தனா சிரித்தபடியே. குப்தா கம்பெனி. இருவரும் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து உள்ளே நுழைந்தனர். டே, இதனடா கையில சரக்கு பாட்டில்? ஒரு சேஃப்டிக்கு தான் பாஸ், திடீர்னு யாராவது வந்துட்டா குடிச்சிட்டு வழி தடுமாறி உள்ளே வந்துட்டுதா சமாளிக்கலாம் பாருங்க. நல்ல சமாளிப்பு தான். என்ன பாஸ், வாட்ச்மேனு ஒருத்தனை கூட காணோம். தெரியல. இருவரும் நடந்து ஜன்னல் அருகில் வந்தனர். சுற்றிலும் நிசப்தமாக இருந்தது. கிரிஷ், ஜன்னலை உட. கிரிஷ் அருகில் தேடி ஒரு நீண்ட கம்பியை எடுத்து ஜன்னலை உடைக்கப் போக, ஏய் யார் அது, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஜேவும் கிரிஷும் சத்தம் அந்த திசையில் திரும்பினர். வாட்ச்மேன் வேகமாக அவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான். கிரிஷ், அவனை கவனி. அட ஒன்றும் இல்லைப்பா, இந்த பில்டிங் என்ன வேலை இருக்கும்னு பார்க்க வந்தோம். ஓஹோ, போலீஸ் வந்தா தெரியும் என்றபடியே வாட்ச்மேன் செல்போனை எடுத்தான். கிரிஷ் சரேலென அவன் மீது பாய்ந்து முகத்தில் குத்தினான். அந்த குத்திலே வாட்ச்மேன் மயங்கி போனான். மவனே, நான் பிளாக் பெல்ட்டுடா. கிரிஷ், உங்ககிட்ட இருக்க பாட்டிலை அவன் மேலே ஊத்து. அப்போ தான் இவன் நாளைக்கு யார்கிட்டையாவது சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஓகே பாஸ். கிரிஷ் வாட்ச்மேன் வாயில் சரக்கை ஊற்றி அவன் மேல் கொஞ்சம் சரக்கை தெளித்து ஓரமாக அவனை கொண்டு போய் போட்டு கையில் பாட்டிலை திணித்துவிட்டு வந்தான். பாஸ், ஜன்னல் கண்ணாடை உடைச்சா அலாரம் அடிக்குமா பாஸ்? அப்படி எதுவும் தெரியல, நீ உட. சிலீர் என சத்தமிட்டபடி ஜன்னல் கண்ணாடி உடைய. ஏன் பாஸ், இப்படி பாதுகாப்பே இல்லாமல் ஒரு பில்டிங்கை ரகசியமாக நடத்திட்டு வரான் குப்தா? மர்மமாக ஏதாவது இருக்கலாம், எதுக்கும் நீ பார்த்து உள்ள குதி. கிரிஷ் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தான். உள்ளே இருட்டாக இருந்தது. கிரிஷ் உள்ளே நுழைந்ததை பார்த்து கொண்டிருந்த ஜேவுக்கு திடீரென அந்த சிகப்பு ஒளி வெளிச்சம் கண்ணில் பட்டது. கிரிஷ், சீக்கிரம் கீழே குனி. ஏன் என்று புரியாமல் கிரிஷ் கீழே குனிய எங்கிருந்தோ சிகப்பு லேசர் ஒளி ஜன்னலை நோக்கி பாய்ந்தது. ஜே விலகி கொள்ள சிகப்பு லேசர் ஒளி ஜன்னலுக்கு வெளியே பாய்ந்து புஷ் என்ற சத்தத்துடன் தரையே சுட்டது. ஜே ஜன்னலுக்கு முகம் காட்டாமல் சுவரில் பதுங்கி கொண்டான். கிரிஷ், எந்திரிக்காத, அப்படியே குனிஞ்சே இரு. அந்த லேசரை பாத்தியா? ஆமாம் பாஸ், அது எங்கே இருக்குன்னு கவனி. சுற்றுமுற்றும் பார்த்த கிரிஷ் அது ஒரு சிலையில் இருப்பதை கண்டான். பாஸ், சிலை? சிலையா? ஆமாம், அந்த சிலையிலிருந்து தான் லேசர் லைட் வந்திருக்கு. அந்த சிலைக்கு கரண்ட் சப்ளை எங்கே இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணு. 15 நிமிட தேடலுக்கு பிறகு கிரிஷ் கண்டுபிடித்து வயரை துண்டித்தான். பாஸ், டன். ஜேவும் ஜன்னல் வழியே உள்ளே வந்தான். இருவரும் சிலையை ஆராய்ந்தார்கள். பாஸ், என்ன இது? ஜன்னல் வழியா யாராவது திருடுதனமா நுழைஞ்சா சென்சார் மூலமா சிலைக்கு கட்டளை போய் அது லேசர் லைட்டு வெளிவிடுது. அந்த லேசர் மட்டும் உன் தலையில பட்டிருந்தா உன்னோட தலையில ஓட்டை விழுந்திருக்கும். கிரிஷ் தன் தலையை தொட்டு பார்த்து கொண்டான். தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம்டா சாமி. அத்தியாயம் 4. இத்தனோட சிலைக்குல என்ன வேலை பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க பாஸ். எதிரிகள் நாம நினைக்கிறத விட மோசமானவங்களா இருப்பாங்க போல என்றான் கிரிஷ். ஓகே, ரூமை சர்ச் பண்ணுவோம். பீரோ, மேசை என எல்லா இடங்களிலும் சோதனை செய்த பிறகு ஒரு இரும்பு பெட்டி மட்டும் பாக்கி இருக்க, அந்த இரும்பு பெட்டி நம்பர் லாக்கால் லாக் செய்யப்பட்டிருந்தது. கிரிஷ், அந்த டிவைஸ் எடுத்து நம்பர் லாக் பாஸ்வேர்டு என்னன்னு கண்டுபிடி. கிரிஷ் தனது பையிலிருந்து மிக சிறிய கம்ப்யூட்டர் போல இருந்த ஒன்றை எடுத்து அதன் மீது பொருத்தி சார்ஜ் செய்ய தொடங்கினான். 30 மணி நேர முயற்சிக்கு பிறகு பாஸ், யுரேகா. கிரிஷ் பாஸ்வேர்டை உள்ளிட்டு அந்த இரும்பு பெட்டியை திறந்தான். உள்ள என்ன இருக்குன்னு பாரு. கிரிஷ் பெட்டியினுள்ளே துளாவினான். கட்டுக்கட்டா பணங்களும் சில காகிதங்களும் இருந்தன. பாஸ், இதை பாருங்க என்று காகிதங்களை நீட்டினான். இது எல்லாமே உபேந்திரா கிட்ட இருந்து நான் கைப்பற்றின சீக்ரெட் கோட் வேர்டுகள். இதை நம்ம நிபுணர்கள் கிட்ட கொடுத்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கோ. கிரிஷ் எல்லா பக்கங்களையும் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டான். வேறு ஏதாவது இருக்கிறதா என தேடி பார்த்த பின் ஒன்றும் இல்லாததால் இருவரும் கிளம்பினர். மறுநாள் காலை. பாஸ், நாம் அனுப்பின ஃபோட்டோவிலிருந்து வேர்டுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சாச்சு. ஜே வாங்கி பார்த்தான். நான் சந்தேகப்பட்டது சரியாகிடுச்சு. என்ன கண்டுபிடிச்சிங்க என்றால் வந்தனா. மக்கள் புரட்சி படை இயக்கம் இங்கே ஏதோ மிகப்பெரிய சதிவேலை பண்ண போகுது. அந்த திட்டத்துக்கு பேரு ஆப்ரேஷன் டைகர். உபேந்திராவும் குப்தாவும் பரிமாறிக்கொண்ட தகவல் படி அவங்க இங்கே முக்கியமான சதிவேலை ஒன்று பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மிஸ் வந்தனா, நீ எங்களுக்கு உதவுற நேரம் வந்துருச்சு. என்னோட அப்பாவை கண்டுபிடிக்க நான் என்ன வேணாலும் பண்ண தயார் ஜே. மக்கள் புரட்சி படை இயக்கம் செய்ய போகிற சதிக்கு உங்கள் அப்பா எந்த விதத்திலும் உதவாமல் இருக்கிறது முக்கியம். இல்லைனா அவரும் இங்கே ஒரு குற்றவாளிதான். எங்கள் அப்பா எந்த விதத்திலும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டார் ஜே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உபேந்திராவுக்கும் குப்தாவுக்கும் அவங்களோட சீக்ரெட் கோட் படி ஒரு லெட்டர் ரெடி பண்ணி அனுப்ப போகிறேன். அது மூலமாக உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். உபேந்திராவின் பங்களா. உபேந்திரா இருக்கையில் அமர்ந்து யோசனையோடு மது அருந்தி கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு வந்தார்கள் விநாயக்கும் கந்தசாமியும். அந்த சிறுக்கி நிரஞ்சனாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை, அவளை தேடி போனோம். இந்த லெட்டர் தான் கிடைச்சிது. இப்படி கொடு. வாங்கி பார்த்த உபேந்திரா, அவளோட புது காதலன் அவளை ஹோட்டல் பார்க்குக்கு வர சொல்லியிருக்கான். நானும் அங்கே போறேன். அப்பொழுது வாட்ச்மேன் வந்து தந்தியை கொடுத்து விட்டு போனான். குப்தா கிட்டே இருந்து தந்தி வந்திருக்கு என்றபடி பிரித்து படிக்க துவங்கினான் உபேந்திரா. ஜேவின் வீடு. எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிருவீங்களா ஜே? கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். நான் உபேந்திரா குப்தா 2 பேருக்கும் தந்தியே அனுப்பிச்சிட்டேன். இந்நேரம் அவங்க அதை படிச்சிருப்பாங்க. உபேந்திராவின் பங்களா. ஐயா, தந்தியில் என்ன விஷயம் வந்திருக்கு? ஏதாவது பிரச்சனையா என்றான் விநாயக். நம்மளோட சதி திட்டத்தை சில தடுக்க பார்க்குறாங்களாம். அதை பற்றி பேசணும்னு குப்தாக்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஹோட்டல் கிராண்ட் சோழாவுக்கு வர சொல்கிறான். ரிசப்ஷன் வரை வந்துட்டு போங்க. நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். உங்களை தெரிஞ்சதாக காட்டிக்க மாட்டேன். நீங்களும் தெரிஞ்சதாக காட்டிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான். நீங்கள் போகணுமா? கண்டிப்பாக நான் போகணும். குப்தா கம்பெனி. குப்தா அவசரமாக வந்திருந்த அந்த சீக்ரெட் வேர்டுகளை மொழிபெயர்த்து வாசித்து கொண்டிருந்தான். நம்மளோட சதித்திட்டம் தகர்க்கப்படலாம். நான் ஹோட்டல் கிராண்ட் சோழா வருவேன். நீ அங்கே என்னை தெரிஞ்சதாக காட்டிக்க வேண்டாம். நான் ரிசப்ஷன் வரை வந்துட்டு போயிடுவேன். சிற்பி சுக்லாவோட மகள் அங்கு வருவா. நீ அவளை பாரு. அடையாளத்துக்கு அவ என்னோட மோதிரம் ஒன்று போட்டுட்டு வருவா. ஜேவின் வீடு. ஜே, நாம் கிராண்ட் சோழா போனதும் என்னை பார்க்க குப்தாவுக்கு தந்தி அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பிச்சிட்டேன். இந்தா, இது உபேந்திராவோட மோதிரம். இதை போட்டுக்கோ. எனக்கு பயமாக இருக்கு ஜே. பயப்படாதீங்க மிஸ் வந்தனா. எல்லாம் நல்லபடியாக முடியும். உங்கள் அப்பாவையும் காப்பாற்றிடலாம். ஹோட்டல் கிராண்ட் சோழா. குப்தா வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்து பேப்பர் படிப்பது போல் பாவலா காட்டி கொண்டிருக்க உபேந்திரா அங்கு நுழைந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாத உபேந்திரா ரிசப்ஷன் அறைக்கு போய் பேசிவிட்டு திரும்பி நடந்தான். வந்தனா, அதோ உபேந்திரா திரும்பி போகிறான். இப்போ நீ உள்ளே போ. ரூம் புக் பண்ணிட்டு ரூமுக்கு போ. நான் கூடவே வரேன். வந்தனா உள்ளே போய் ரிசப்ஷன் ஹால் சென்று புக் செய்துவிட்டு சாவி வாங்கி கொண்டு செல்ல குப்தா அவளையும் கையில் இருந்த மோதிரத்தையும் கவனித்துவிட்டு அவளை செல்லில் புகைப்படம் எடுத்துக்கொண்டதை ஜே மறைந்திருந்து கவனித்தான். பின்பு குப்தா அவசரமாக அந்த இடத்தை விட்டு கிளம்பி காரை கிளப்பி கொண்டு செல்வதை கவனித்துவிட்டு வந்தனா இருந்த அறைக்கு சென்றான். குப்தா கம்பெனி. காரை விட்டு இறங்கிய குப்தா தனது அலுவலகத்தில் நுழைந்தான். ஒரு குறிப்பிட்ட அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டு ஒரு பொத்தானை அழுத்த தரை அப்படியே 2ஆக பிளந்து நிலவரைக்கு வழிவிட்டது. படிகளின் வழியே உள்ளே நுழைந்தான் குப்தா. உள்ளே விசாலமான ஒரு அறை இருந்தது. ஒரு ஓரத்தில் சுக்லா சிற்பங்களை செதுக்கி கொண்டிருக்க, ஹலோ சுக்லா. சுக்லா திரும்பினார். குப்தா நின்று கொண்டிருந்தான். வா குப்தா, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா என்ற சுக்லாவிடம் செல்போனில் இருந்த வந்தனாவின் புகைப்படத்தை காட்டினான். இதில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? மை டாட்டர் வந்தனா. பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு என்றபடி உற்று பார்த்து கண் கலங்கினார். இவ உன் மகளானு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்தேன். உபேந்திரா உன்னோட டாக்டரை மீட் பண்ண சொல்லியிருக்கான். என்னோட டாக்டர் இங்கே தான் இருக்காளா? ஆமாம், சாயந்தரம் அவளை இங்கே கூட்டி வரேன். ஹோட்டல் கிராண்ட் சோழா, இரவு நேரம். வந்தனாவும் ஜேவும் இருந்த அறையில் இன்டர்காம் தொலைபேசி அலறியது. அது குப்தாவா தான் இருக்கணும். எடுத்து பேசு என்றான் ஜே. பேசிய வந்தனா, அது குப்தா தான். ரிசப்ஷன் ஹாலில் இருக்கான். அவன் கூட போ வந்தனா. நான் உங்கள் காரை ஃபாலோ பண்ணுவேன். வந்தனா கீழே ஹாலுக்கு போய் சுற்றுமுற்றும் பார்க்க, ஹலோ மிஸ் வந்தனா, நான் குப்தா. உங்க அப்பாவுக்கு வேண்டியவன். நான் எங்க அப்பாவை பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம், என் கூட வாங்க. இருவரும் காரை நோக்கி நடந்தனர். என்னோட அப்பாவை எப்ப பார்க்கலாம்? கொஞ்சம் பொறுமையா வாங்க வந்தனா, நாம எச்சரிக்கை இருக்க வேண்டியதா இருக்கு. இருவரும் காரில் ஏறி குப்தா கம்பெனி நோக்கி செல்ல துவங்க அவர்கள் சென்ற காரை பின்தொடர்ந்தான் ஜே. சிறிது நேரம் கழித்து குப்தா கம்பெனி. மிஸ் வந்தனா, நாம் உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். கார் காம்பவுண்ட் உள்ளே நுழைந்தது. ஜே காரை நிறுத்திவிட்டு காம்பவுண்ட் சோரேறி குதித்து செடி மறைவில் பதுங்கி கொண்டான். அப்பொழுது லொல் லொல் என நாய் ஆக்ரோஷமாக குறைக்கும் சத்தம் கேட்டது. வாட்ச்மேன், நாயை பிடிச்சுக்கோ, இல்லனா வந்தனா மேல பாஞ்சிட போகுது. வந்தனா நாயை கண்டு மிக பயந்தாள். அவள் பயப்படுவதை கண்ட குப்தா, ஒண்ணுமில்ல வந்தனா, நேத்து நைட் சில பேர் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள வந்திருக்காங்க. அதான் வாட்ச்மேன் பாதுகாப்பா இருக்கட்டுமேனு நாயை கூட்டி வந்திருக்கான். வாட்ச்மேன் நாயை பிடித்துக்கொள்ள இருவரும் கட்டிடத்தினுள்ளே நுழைந்தார்கள். குப்தா ரகசிய அறையை திறந்த அதே நேரம் லொல் லொல் என நாய் ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி ஆக்ரோஷமாக குலைத்தது. வாட்ச்மேன் கைகளிலிருந்து திமிரியது. என்ன ரொம்ப துள்ற, சரி ஓடு என்றபடியே நாயை வாட்ச்மேன் அவிழ்த்து விட்டான். பின்னாடியே அவனும் சென்றான். ஜே இருந்த திசையில் வேகமாக சென்ற நாய் ஜேவின் காலணியை கவ்வி கொண்டு வர, இதென்ன, இது யாரோடது என வாட்ச்மேன் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் மற்றொரு புறத்திலிருந்து ஜே வாட்ச்மேனின் தொப்பியை நோக்கி சுட்டான். தொப்பி பறந்து போய் விழுந்தது. திகைத்த வாட்ச்மேன் அதிர்ச்சியோடு திரும்ப, நாயை பிடிச்சுக்கோ, இல்லனா அடுத்த குண்டு உன் தலைக்குத்தான். ஆனால் வாட்ச்மேன் அதை அலட்சியம் செய்து தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து ஜேவை நோக்கி சுட முயற்சி செய்ய படீரென ஜேவின் துப்பாக்கி கொண்டு வாட்ச்மேனின் நெஞ்சை சுட்டது. வாட்ச்மேன் நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தான். நாய் ஜேவை நோக்கி பாய்ந்தது. ஜே துப்பாக்கியால் நாயின் தலையில் அடித்தான். நாய் ஒரு வாரத்தில் முனகி கொண்டு விழுந்தது. அதே நேரத்தில் ரகசிய நிலவரியை திறந்த குப்தாவிற்கு துப்பாக்கி சத்தம் கேட்க, வெளியே துப்பாக்கி சத்தம் கேட்குது, நீ இங்கே இரு என்றபடி குப்தா தனது துப்பாக்கியை உருவிக்கொண்டு வெளியே பாய்ந்தான். குப்தா ஓடி வருவதை கண்ட ஜே செடி மறைவில் பதுங்கி கொண்டான். ஓடி வந்த குப்தா வாட்ச்மேனும் நாயும் சுருண்டு விழுந்து கிடப்பதை கண்டான். குப்தாவின் பின்புறத்தில் மெதுவாக நெருங்கிய ஜே துப்பாக்கியின் பின்புறத்தால் குப்தாவின் மண்டையில் ஓங்கி அடிக்க குப்தா மடங்கி விழுந்து மயங்கினான். ஜே கட்டிடத்தினுள் நுழைந்தான். வந்தனா பயந்தபடி நின்று கொண்டிருந்தாள். என்னாச்சு ஜே? கொஞ்சம் டிஷ்ஷும் வா உங்க அப்பாவை பார்க்கலாம் என்றபடியே வந்தனாவை கூட்டிக் கொண்டு நிலவறையில் நுழைந்தான். உள்ளே தனது தந்தையை கண்ட வந்தனா ஓடிச் சென்று கட்டி கொண்டாள். சுக்லாவும் கண்ணீர் சிந்த, வந்தனா அண்ட் சுக்லா, உங்க பாச போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சுக்லா, நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். யார் இது என்றார் சுக்லா. இவர் மிஸ்டர் ஜே, சிபிஐ அதிகாரி. உங்களை கண்டுபிடிக்க இவர் தான் உதவி பண்ணாரு. மிஸ்டர் சுக்லா, ஆப்ரேஷன் டைகர் சதிவேலை திட்டத்துக்கு நீங்கள் உடந்தையாக இருந்திருக்கீங்க. அது என்ன திட்டம்? ஆப்ரேஷன் டைகர் சதிவேலை திட்டமா? நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஆப்ரேஷன் டைகர் அப்படிங்கிறது நான் வடிவமைச்ச சிலை. சிலையா? ஆமாம், சென்னையில் நடக்கிற இந்திய தொல்பொருள் கண்காட்சிக்காக நான் வடிவமைச்ச ஸ்பெஷல் சிலை அது. தொல்பொருள் கண்காட்சியா? அது நமது இந்திய பிரதமர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியாச்சே. அது பிரதமர் கலந்துக்கிற நிகழ்ச்சின்னு நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். பிரதமர் கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சிக்கும் இந்த ஆப்ரேஷன் டைகர் திட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? அந்த சிலை இப்போ எங்கே இருக்கு? இந்த கம்பெனியுடைய கிளை கம்பெனி இன்னொன்று பக்கத்தில் இருக்கு, அங்கே தான் இருக்கும். வாங்க போகலாம். எல்லோரும் கிளம்பி காரில் ஏறினர். அவர்கள் காரில் ஏறி சென்ற அதே நேரம் குப்தா கண் விழித்தான். எல்லோரும் காரில் ஏறி செல்வதை பார்த்தவன், இந்நேரம் அவங்களுக்கு நம்ம திட்டம் தெரிஞ்சிருக்கும். உபேந்திரா கிட்ட கலந்துக்காம இந்த வந்தனாவை இங்கே கூட்டி வந்தது தான் தப்பாகிடுச்சு. இதை உடனே உபேந்திராவுக்கு சொல்லியாகணும் என்றபடியே செல்போனில் உபேந்திராவை தொடர்பு கொண்டான். ஹலோ உபேந்திரா, நான் குப்தா பேசுகிறேன். நம்ம இயக்கத்தோட விதிப்படி நாம் ஃபோனில் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா குப்தா? நோ, இங்கே சில விஷயங்கள் நடந்துருச்சு. என்ன விஷயம்? நீ தந்தியில் சொன்ன மாதிரியே சுக்லாவோட டாக்டர் சந்திச்சு கூட்டி வந்தேன். ஆனால் இன்னொருத்தன் வந்து என்னை அடிச்சு போட்டு சுக்லாவை கூட்டிகிட்டு போயிட்டான். என்ன, சுக்லா டாக்டரா? டே முட்டாள், அப்படி யாரையும் நான் உன்னை சந்திக்க சொல்லி உனக்கு தந்தி அனுப்பவே இல்லையே. மை காட், அப்போது நம்ம சீக்ரெட் கோட் வேர்டில் வந்த தந்தி போலியா? குப்தா, நாம் செம்மையாக ஏமாந்திருக்கோம். ஆப்ரேஷன் டைகர் சிலை கண்காட்சிக்கு போயிடுச்சா இல்லை இன்னும் கம்பெனியில் தானே இருக்கா? இன்னும் கம்பெனியில் தானே இருக்கு. நீ சீக்கிரமாக அங்கே போ, நானும் அங்கே வரேன். குப்தா நிறுத்தியிருந்த தன் காரை கிளப்பிக்கொண்டு பறந்தான். அதே நேரம் ஜே, வந்தனா, சுக்லா மூவரும் சிலை பேக் செய்யப்பட்டிருந்த கம்பெனியை அடைந்தார்கள். ஜே பூட்டியிருந்த கம்பெனியின் பூட்டை தனது துப்பாக்கியால் சுட பூட்டு தெரித்து விழுந்தது. ஷெட்டரை திறந்து கொண்டு மூவரும் உள்ளே நுழைந்தார்கள். அங்கு பல சிலைகள் பேக் செய்யப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் பிரித்து பார்த்தார்கள். சில நிமிட தேடலுக்கு பிறகு, ஜே, அந்த சிலை எங்கே இருக்கு? சுக்லா பிரிக்கப்பட்ட பகுதியை சுட்டி காட்டினார். மூவரும் சிலையை ஆராய்ந்தார்கள். சிலை நல்லாத்தானே இருக்கு, உடைச்ச மாதிரி தெரியலையே என்றாள் வந்தனா. சுக்லா, நீங்க பாருங்க. சுக்லாவும் பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கினார். அப்பா சொல்றது உண்மை ஜே, நாம தான் தப்பான இடத்துல சோதனை பண்றோமோ? இல்லை வந்தனா, இந்த சிலை பேரு ஆப்ரேஷன் டைகர். உபேந்திரா அண்ட் குப்தா கோ பண்ணுகிற சதிவேலைக்கும் பேரு ஆப்ரேஷன் டைகர் தான். ஸோ ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும். முன்னாடி ஏதோ போதை மருந்து கடத்தல் விஷயம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சிலை பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு அனுப்ப போகிறாங்கன்னு கொஞ்சம் இடிக்குது. ஸோ நாம் சிலையை இன்னும் தரோவாக செக் பண்ணணும் என்றபடி சிலையை கவிழ்த்தான் ஜே. சிலையின் கீழ்ப்புற பகுதியை உற்று பார்க்க பார்த்தவுடனே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சதுரமாய் சிலை வெட்டி எடுக்கப்பட்டு இருந்தது. இங்கே பாருங்க, சிலையை வெட்டி எடுத்து திருப்பி பொருத்தியிருக்காங்க. எல்லோரும் அதை பார்த்தனர். ஆமாம் ஜே, வந்தனா கூவினாள். ஜே வெட்டி எடுத்த பகுதியை திறக்க முயன்றான். சில நிமிட முயற்சிக்கு பிறகு அது கையோடு வந்தது. உள்ளே வெடிகுண்டு. மை காட், என்னாச்சு ஜே? உள்ளே வெடிகுண்டு வச்சிருக்காங்க. பிரதமர் இந்த சிலையை பார்வையிட வரும்பொழுது வெடிக்க வச்சு பிரதமரை கொலை செய்ய நினைச்சிருக்காங்க. அப்படின்னா இது ஆப்ரேஷன் டைகர் திட்டமா? ஆமாம் வந்தனா. அப்பொழுது பரவாயில்ல, எங்கள் திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டே. உபேந்திரா துப்பாக்கியுடன் சிரித்து கொண்டு நின்றான். ஜே துப்பாக்கியை உருவி உபேந்திராவை குறிவைத்தான். நீ தப்ப முடியாது உபேந்திரா, நீ உயிரோடு இருந்தா தானே. ஹலோ வந்தனா கண்ணு, அவன் கையில் இருக்க துப்பாக்கியை வாங்கி இப்படி போடுறியா இல்லை உங்கள் அப்பாவை சுடவா? அதே நேரத்தில் குப்தா சுக்லாவை பின்புறமாக வந்து அணைத்து துப்பாக்கியை தலையில் வைத்தான். எல்லோரும் அதை பார்த்ததால் கவனம் அங்கே திரும்பியிருக்க அந்த நொடி ஜேவுக்கு போதுமானதாக இருந்தது. ஜே படீரென டியூப்லைட்டை சுட சுற்றிலும் இருளானது. ஜே சரேலென விலகினான். உபேந்திரா ஜே நின்ற பகுதியை சுட்டான். ஜே விலகியிருந்ததால் அவை பயனற்று போகின. நீ தப்பிக்க முடியாதுரா, மரியாதையா வந்துரு. உபேந்திரா கத்தினான். பதிலில்லை. ஜே எங்கிருந்தாலும் வந்துரு, நீ எங்க கூட ஒத்துழைச்சா உனக்கு கோடிக்கணக்காக பணம் தரும். நிஜமாவா? உண்மையாத்தான். உன்னை எப்படி நம்புறது உபேந்திரா? நீ நம்பித்தான் ஆகணும். சரி, உன்னை நம்பணும்னா உங்ககிட்ட இருக்கிற துப்பாக்கியை தூரப்போடு. சரி, நான் போட்டுறேன் என்றபடி துப்பாக்கியை உபேந்திரா எரிந்தான். ஜே இருட்டிலிருந்து வெளியே வந்தான். உபேந்திராவை நெருங்கினான். நீ ஒரு தப்பு பண்ணிட்ட ஜே. ஆஹாஹா, என்கிட்ட இன்னொரு துப்பாக்கி இருக்கு என்றபடி ஜேவை குறி பார்த்தான். ஜே சரேலென விலகி உபேந்திராவின் கையிலிருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டான். துப்பாக்கி மூளையில் போய்விட ஜே பல்ட்டி அடித்து துப்பாக்கியை கைப்பற்றினான். டே என கத்திக்கொண்டு ஜேவை நோக்கி ஓடி வர டுமில் டுமில் ஜே கையில் இருந்த துப்பாக்கி குண்டை கக்கியது. உபேந்திரா வயிற்றை பிடித்து கொண்டு சரிந்து விழுந்து இறந்தான். ஆஹாஹா, உங்க ஆளு செத்தான். குப்தா கொக்கரைத்தான். வாய்ப்பில்லை ராஜா, செத்தது உன்னோட ஆளுதான் என்றபடி ஜே குப்தாவை நோக்கி வந்தான். அதே நேரம் காவல்துறை அந்த கட்டிடத்தை சுற்றி வளைத்தது. மறுநாள் சிலையிலிருந்த வெடிகுண்டு செயலிழக்க வைக்கப்பட்டது. குப்தா, விநாயக், கந்தசாமி எல்லோரும் கைது செய்யப்பட்டு காவலில் கொண்டு செல்லப்பட ஆபரேஷன் டைகர் சதித்திட்டம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இது ஒரு சின்ன கதை தான். இந்த கதையும் கேட்டுட்டு வழக்கம் போல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஜாசோபீடியான்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் என்னுடைய ப்ரைமரி அக்கௌண்ட்டு. நான் அதை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்காக நான் தொடங்கியிருந்தேன் அந்த சேனலை. ஆனால் என்னால் அந்த சேனலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் என்னால் பண்ண முடியல. அதனால் அந்த சேனலை நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் வந்து என்னோடய ப்ரைமரி சேனல்ன்றதுனால ஸோ அதை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது வந்து கேன்சல் பண்ணால் எதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை சும்மா கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாஸ் ஐடியான்னு இருந்த அந்த பேரை வந்து மாற்றிட்டு ஜாஸபீடியான்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இப்போ அதில் வந்து நான் மகாபாரத கதைகள்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். சின்ன சின்ன கதைகள் அந்த ராமாயணம் அந்த மாதிரிலாம் வந்து போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த ஜெய் ஸ்டோரி பாக்ஸ்லேயே வந்து நான் சிவபுராண கதைகள் போட்டப்போ வந்து எனக்கு அந்த அளவு ரீச் ஆகலை. அதனால் அந்த மாதிரி கதைகள் சிவபுராணம் மகாபாரதம் அந்த மாதிரி கதைகளை வந்து நான் ஜாஸபீடியா சேனலில் நான் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு அந்த கதைகள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கதைகளையும் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. சரி, மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.